kitchen ragley coconut cashew nut burpee எப்படி செய்யலாம்ன்றத நாம இப்ப பார்க்கலாம். இதுல ஒரு தேங்காய் ஒரு பெரிய தேங்காயை எடுத்து துருவி வச்சிருக்கேன். இதுல ரொம்ப அடிபாகமா நம்ம துருவ கூடாது. அந்த கருப்பு வராம ஓடலாம் துருகாம மேலாவ துருவிக்கணும். அப்ப வந்து நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒயிட்டா கிடைக்கும். இப்போ இது வந்து இந்த கப்ல 2 கப் வருது. நம்ம இதுல தேங்காய் அளக்கும்போது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அளந்துக்கணும். அப்ப இது 1 கப்பும் பாருங்க இது எனக்கு 2 கப் தேங்காய் வருது. இப்போ இந்த 2 கப் தேங்காவுக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவு முந்திரி பருப்பு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சிருந்தேன். இப்போ இத வந்து நம்ம தனியா மிக்ஸில அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரியில இருந்த தண்ணியை ஊத்திட்டு நான் அரைச்சு எடுத்துட்டேன். இது வந்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துர்க்கேன். முந்திரியை மிக்ஸி ஜார்லயே நான் வந்து இப்போ இந்த தேங்காயையும் போட்டுட்டு அரைச்சுக்கறேன். இது ரொம்ப நைஸா அரையணும்ன்றது இல்ல. துருவுனது வந்து ரொம்ப கொஞ்சம் பேஸ் பேஸா இருக்கறனால நாம இத கொஞ்சம் இதோட சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ நான் இத அரைச்சு எடுத்துக்கறேன். ரெண்டு டைம் வந்து நான் இதல பரைச்சு போட்டுர்க்கேன். இது ரெண்டுமே நல்லா mix பண்ணிரலாம். ஏனா ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சது இல்ல. நமக்கு முந்திரியும் தேங்காயையும் அரைச்சிருக்கோம். அப்புறம் செகண்ட் டைம் வந்து வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே நல்லா mix பண்ணிரலாம். இப்போ இது நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இந்த கப்ல நான் ரெண்டு கப் தேங்காய் எடுத்தேன். அதே அளவு 2 கப் சக்கரை எடுத்துக்கணும். இப்போ நான் வடை சட்டி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்ல அடி கனமான வடை சட்டி. இப்போ இதல 2 கப் சக்கரை எடுத்துக்கறேன். 2 கப் சக்கரை இப்போ இதல போட்டுறலாம். குறுகுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா கரஞ்சு இது ஒரு கம்பி பதம் வர வரலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு வந்து ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம கையில தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கம்பி பதம் வந்த உடனே அரைச்சு வச்சிருந்த தேங்காவும் முந்திரி பருப்போட மிக்ஸிங்கை இதல போட்டுறலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இத நல்லா mix பண்ணிடலாம். இது ஒரு 5 minutes குள்ள நல்லா கெட்டி ஆயிடும். நல்லா சுருண்டு வரும்போது நாம எடுத்து ப்ளேட்ல விடுறதுதான். இது வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். முந்திரியும் போட்றதனால நல்லா சாஃப்ட்டாவும் டேஸ்டா இருக்கும். இப்போ இது ரெடி ஆகட்டும். பாருங்க இப்போ வெச்சு 5 நிமிஷம் ஆகுது. நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. ரொம்ப தூக்கி விட்டாலும் மேல அடிக்கும். ரொம்ப ஸ்லோல இருந்தாலும் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நாம இந்த மாதிரி செஞ்சு விட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதல நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். கொஞ்சம் நெய் விட்டோம்னா நெய் விடணும்ன்ற அவசியம் இல்ல. பட் நெய் விட்டோம்னா நமக்கு வந்து ஒட்டாம நல்லா சுருண்டு வரும். பாருங்க நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதுவும் நம்ம இதல ஆட் பண்ணிரலாம். அது சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம். பாருங்க இப்ப நல்லா சுருண்டு வருது. பாருங்க இந்த மாதிரி வடை சட்டில நமக்கு ஒட்டாம இந்த மாதிரி சுருண்டு வந்தாவே நமக்கு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். பாருங்க இப்ப இது நல்லா இந்த மாதிரி சுருண்டு வருது. எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்ப இத நான் வந்து ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறேன். பாருங்க இப்ப இந்த ப்ளேட்ல நான் நெய் தடவி வச்சிருக்கேன். சுத்தியும் நல்லா நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ இதல வந்து நம்ம அத எடுத்து போட்டுறலாம். நான் இந்த மாதிரி 2 ப்ளேட்ல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஈவனா ஒரு ப்ளேட் எடுத்துர்க்கேன். இந்த ப்ளேட்லயும் அடியில நெய் தடவி இருக்கேன். நம்ம வந்து இதல வச்சு இதல ஈவனா நம்ம ஈவன் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு நிமிஷம் ஆறன பின்னாடி கூட பண்ணலாம். பாருங்க இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும். நல்லா கெட்டி ஆகிறதுக்கு அப்பதான் நம்ம வந்து கட் பண்ண முடியும், பீஸ் போட முடியும். இப்போ இது ஆறட்டும். பாருங்க இப்போ இது அரை மணி நேரம் ஆகுது. கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு. இது ஒரு கொஞ்சம் கெட்டியான உடனே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இதை நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து பிளேட்ல எடுத்து வச்சிடுறேன். ஸ்வீட்டான கோகனட் கேஷ்யூ பர்பி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது நம்ம கேஷ்யூ நட் போட்டிருக்கறனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
अब रोम साफ्टा अब कई नम पिछड़ना इत कैश्यू नट पटर इत ना टेस्टा से पांग वीडियो उड़ीचर लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंगा।